ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு போட் நெக்கினுடைய பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி உங்கள் நிறைய பேர் கேட்குற சில கேள்விகள் வந்து, இந்த சைஸில் எனக்கு வந்து கட்டிங் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சைஸாக ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்குறவங்க, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட் வேணும், மிடில் செஸ்ட் ரவுண்டு வேணும், இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே, செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ப்ளவுஸ் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி இதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து நான் போட்டு காட்டுறேன். அதாவது எங்கெங்கே என்னென்ன அளவுகள் வைக்கணும், மிடில் செஸ்ட் எவ்வளோ வைக்கணும், பஸ்ட் பாயிண்ட்டு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், யோக் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கட்டிங் போடுறேன். அதாவது போர்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ஒவ்வொன்றும் கட்டிங் போடணும் அப்படிங்கும்போது டைம் இல்லை. அதனால் நீங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு முதல்ல அனுப்புறீங்களோ, ஏன்னா ஒரு சிலர் வந்து டவுட் கேட்கும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது ஒரு அடிக்கையினுடைய உயரமாக இருக்கட்டும், அது எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் செஸ்ட் ரவுண்டு இதை மட்டும் வச்சுட்டு நம்மளால் சொல்லும்போது அது அவ்வளோ அக்யூரட்டாக இருக்காது. அதனால் எப்போ நீங்கள் டவுட் கேட்குறதா இருந்தாலும், ஒரு கட்டிங்கே இப்போ உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு தெரில, எப்படி அதை கால்குலேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் கேட்டிருக்கிறத இந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நம்ம அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிறது. மிடில் செஸ்ட் அப்படின்னா செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு, பஸ்ட் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு மார்பு சுற்றளவு நடுவில் டேப் வச்சு அளவு எடுக்கணும், அதுதான் மிடில் செஸ்ட்டு. மார்பு சுற்றளவு அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம அண்டர் ஆர்மில் எடுக்கிறது, மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது மிடில் செஸ்டில் எடுக்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் என்னோட வீடியோவில் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறது அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிறது மட்டும்தான், அந்த பஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மிடில் செஸ்ட் வந்து நான் எடுக்க சொல்லுவேன். பஸ்ட் பெருசாக இருந்தால் மட்டும் அந்த அளவு தேவை. வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இடுப்பினுடைய சுற்றளவு, எந்த அளவுக்கு ப்ளவுஸ் நமக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவை சுற்றி அளவு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸினுடைய லென்த்து, ப்ளவுஸினுடைய லென்த் அப்படின்னாவே நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இடுப்பு எவ்வளோ லென்த்து வரைக்கும் நமக்கு ப்ளவுஸினுடைய நீளம் தேவைப்படுதோ அது வரைக்கும். ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும்போது அது ஷார்ட் ஸ்லீவாகவும் இருக்கலாம், லாங் ஸ்லீவாகவும் இருக்கலாம். நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ நீளம் வந்து நமக்கு கை வேணுமோ அந்த நீளம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு, எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு கையினுடைய ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது தெரியும், ப்ளவுஸினுடைய ஆர்ம் வந்து நம்ம அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிறது, அதுதான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஷோல்டர் அப்படிங்கும்போது வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் வரைக்கும் டேப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அப்படிங்கும்போது இந்த உயரமான பாயிண்ட்லேருந்து முன் கழுத்து எவ்வளோ, பின் கழுத்து எவ்வளோ வேணும், எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறது டேப்பை வந்து என்னோட மெத்தட் படி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான், ஏன்னா சிலர் க்ராஸாக வச்சு எடுப்பாங்க, நான் அப்படி எடுக்கிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் எடுக்கிறேன். அப்போ எந்த அளவு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த அளவு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்ல வந்து போட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கான ஒரு கட்டிங் வந்து என்னென்ன அளவு சேர்த்தணும், என்னென்ன அளவுகள் வந்து ஷோல்டருக்கு வைக்கணும், ஆம்ஹோலுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து இதில் மார்க் பண்ணி நான் காட்டுறேன். அப்போ வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓவரால் நீங்கள் கேட்குற அந்த டவுட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி வருது, எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைரக்டாக கிளாஸாக இருக்கும்போது நம்ம அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது நீங்கள் கமெண்ட்ஸில் போடும்போது என்னால் நான் புரிஞ்சுக்கிறது வந்து சரிதானா அப்படிங்கிறது எனக்கு டவுட். அப்போ நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அனுப்பும்போது எனக்கு வந்து இந்த டவுட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கும் கன்ஃபார்மாக புரியும். நானும் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன சைஸ், ஏன்னா நார்மல் சைஸ் எல்லாமே நீங்களே போட்டுருவீங்க. சம்டைம்ஸ் ஒரு பெரிய அளவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் போடவோ இது பண்ணவோ உங்களுக்கு வந்து அது சில டவுட்ஸ் வரலாம். அப்போ வந்து அந்த கட்டிங் வந்து நான் போட்டு காட்டுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற அளவுகள் வந்து நான் சொல்கிற முறைப்படி கரெக்டாக எடுங்க. அளவுகளில் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னாலும் கட்டிங்கில் வந்து மிஸ்டேக் வரும். அதனால் அதையும் நல்லா கவனமாக பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அளவு எடுத்து நீங்கள் அனுப்புங்க. அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்போதான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வைக்கிறது, அந்த உயரம் வைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கும் கரெக்டாக புரியும். ஒரு சிலர் தேப்பை கிராஸாக வைக்கிறது, ஸ்லாண்டிங்காக வைக்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கரெக்டான மெத்தடில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்கள் ரெண்டு மூணு பேர் ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாவே அது ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அளவுகள் எடுக்கும்போது தெளிவாகவும் கரெக்டாகவும் எழுதுறதும் நம்ம எடுக்கிறதும் ஒரே மாதிரியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன், கால்குலேஷன் கூட நம்ம இங்கேயே வச்சு கூட நம்ம இதில் போட்டுக்கலாம், போர்டில் போட்டுக்கலாம். நீங்கள் அளவுகள் மட்டும் எனக்கு தெளிவாக எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதில் போட் நெக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 40 இன்ச் வருது. அப்போ 40 கூட ப்ளஸ் 4 இன்ச் நம்ம சேர்த்தும்போது 44 இன்ச் வருது. இதை நம்ம 4 பிரிக்கும்போது 11 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு மார்பு சுற்றளவு, 1/4 மார்பு சுற்றளவு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். அடுத்தது 44 வருது. 44 அப்படிங்கும்போது இதை நம்ம 4 பிரிக்கிறோம் அப்படிங்கும்போது 11 இன்ச் வரும். அப்போ இந்த 11 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பஸ்ட் பாயிண்டினுடைய உயரம், 11 இன்ச்சு. இங்கே வந்து 5.5 அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட், அதாவது ரெண்டு பஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயரம், உயரத்து கூட நம்ம 2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஷோ கீழே மடிக்கிறதுக்கும் சரி, அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு, 16 கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் கையினுடைய நீளம் அதுக்கும் ப்ளஸ் 1 இன்ச்சு. கையினுடைய சுற்றளவு 12/2 அப்படிங்கும்போது கையினுடைய சுற்றளவு 6.5 இன்ச்சு வரும். அடுத்தது ஷோல்டர் ஆம்ஹோல், ஆம்ஹோல் வந்து 8.5 வருது, 16.5. ஷோல்டர் வந்து 16.5 வருது. அடுத்தது முன்கழுத்தும் பின்கழுத்தும் போட் நெக் அப்படிங்கும்போது அதனுடைய அளவு வந்து 3.5 இன்ச்சு அப்படி தான் வரும். அந்த அளவு வச்சா மட்டும்தான் அது அழகான ஒரு போட் நெக்காக வரும். அல்லது நம்ம பின்னாடியோ முன்னாடியோ இன்னும் கொஞ்சம் இறக்கணும் அப்படிங்கும்போது அந்த போட் நெக்கினுடைய ஷேப் கொஞ்சம் மாறும். அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் பேக் போர்ஷன் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் அளவில் வந்து இதில் நம்ம வேறு எந்த கால்குலேஷனுமே தேவையில்லை. போட் நெக் பொறுத்த வரைக்கும் 1/2 ஷோல்டர் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போது பேக் தட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு கிளாத் நம்ம எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் அளவுகள் பெருசாக இருக்கும்போது நம்ம கிளாத்தும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க லைன் வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க பிசுரை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபோல்டிங் அல்லது சீம் அலவன்ஸ். மடித்து 1/2 இன்ச் விட்டுருந்தோம்னா ஃபோல்டிங்கு, 1/2 இன்ச் விட்டுருந்தோம்னா சீம் அலவன்ஸ், அதை அடித்து திருப்புறதுக்காக. இப்போ இங்கே இருந்து நம்ம டேப்பு வச்சு இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். இங்கிருந்து 16 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம், இதுக்கு ஒரு லைன். இங்கேயும் 16 வரணும், இங்கேயும் 16 வரணும். இப்போ அடுத்தது நம்ம மார்க் பண்ணுறது ஷோல்டர். 8.5 அப்படிங்கிறது ரெண்டுமே ஆம்போலு, இது ரெண்டுமே ஒரே அளவு தான் வருது. அப்போது 16 அப்படிங்கும்போது இங்கே இருந்து இங்கே 8.5 அப்படிங்கிறது உங்களுக்கு 1/2 ஷோல்டர். இப்போ இதில் இருந்து அப்படியே 8.5 கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே, இது ஷோல்டர்னுடைய அளவு, இது ஆம்போல்னுடைய உயரம். நார்மலாக வர ப்ளவுஸை விட இதுக்கு ஆம்போல் வந்து லென்த்தாக தான் வரும். அப்போது இது வந்து இதே அளவை நம்ம இங்கே வைக்கிறோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து செஸ்டினுடைய ரவுண்டு. அப்போது 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு, நம்ம 11 இன்ச்சு வந்து 1/4 வந்து நம்ம மார்பு சுற்றளவு நம்ம கணக்கு போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 11 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அடுத்தது இடுப்பினுடைய சுற்றளவு. இடுப்பினுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 32. அப்போது 8 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இடுப்பு, அதாவது 4 பிரிக்கும்போது 8 இன்ச்சு, 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக. அப்போது இங்கிருந்து இங்கே 9 இன்ச்சு, 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக. இப்போ இதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கீழே நம்ம பண்ணுறது இதை நம்ம கட்டிங்க்காக எடுக்கிற ஸ்பேஸ், அதனால் இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணுறதா இருந்தால் 1/2 இன்ச் அல்லது சீம் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச். 16 இன்ச் அப்படிங்கிறது உயரம், அதாவது 15.5 தான் இங்கே வரும், 1/2 இன்ச் நமக்கு வந்து ஷோல்டர் அளவுக்காக. அதுக்கப்புறம் 1/2 ஷோல்டர் 8.5, அதே 1/2 ஷோல்டர் 8.5 வந்து ஆம்ஹோல் உயரம், ஷோல்டருக்கும் இதுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது எந்த இடத்துல வருதோ அங்கே 1/4 40 இன்ச்சு பிளஸ் 4 இன்ச்சு, அப்போ 44 இன்ச்சு வருது. அதை நம்ம 4 பிரிக்கும் போது 11 இன்ச்சு வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் மார்பு சுற்றளவு. இதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவு, 1 இன்ச்சு டாட்டுக்காக, 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். இந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம செஸ்ட்டுக்கும் இதே அளவு தான் வரணும், வெயிஸ்ட்டுக்கும் இதே தான் வரணும், ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஆம்ஹோல்கிட்டையும் 1.5 வரணும், கை சுற்றளவுக்கிட்டையும் 1.5 வரணும். அப்போ தான் அந்த அளவு சைடில் விடுற துணி வந்து ஒரே அளவாக வரும். இங்கே 1 இன்ச்சு விட்டீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணும்போது 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. இங்கே 2 இன்ச்சு விட்டீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக விடுறது 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த துணி விடுறீங்களோ அது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாக வச்சுட்டா ஏதோ ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வரைக்கும் இது நார்மலாக நம்ம போடுறது தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற சேஞ்சஸ் தான் நம்ம போட் நெக்குக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ போட் நெக் அப்படின்னா நிறைய ஷேப் வந்து நம்ம போடுவோம். இப்போ நார்மலாக ஒரு 3.5 இன்ச் அப்படின்னா போட் நெக் வந்து இந்த ஷேப் வரும். இப்போ இதுவே பேக்கில் இப்படி க்ளோஸ் ஆகும், ஃப்ரண்டில் இப்படி வந்தாலும் இது ஒரு போட் நெக் மாதிரி வரும். அது இல்லாமல் நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்புக்கு போயிடும், ரொம்ப இறக்க இறக்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் வந்து மேலே ஏறி இருக்கு, கீழே வந்து இறங்கி இருக்கு. அப்போது பேக் ஓவுக்கு வைக்கும்போது இது ஒரு போட் நெக் மாதிரி ஷேப் கிடைக்கும், இதுவும் ஒரு போட் நெக் மாதிரி கிடைக்கும். மற்றபடி நம்ம ரொம்ப டீப்பாக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த ஷேப் எல்லாமே ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி நமக்கு மாறிடும். அதே மாதிரி ஷோல்டர் தின்னாக இருக்கும் ஆனால் அகலமாக இருக்கும். அப்போ நம்ம அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நான் மேக்சிமம் இங்கேருந்து ஆம்ஹோல் சைடு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு. அப்போ அது வந்து எதுக்காக அப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக போடுறதுக்காக. அப்போ இங்கே இருந்து நம்ம இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு 2.75 வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நல்லாவே இங்கே தின் ஷோல்டர் வேணும் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இடம் சின்னதாகவும் இந்த போட் நெக் வந்து அழகாகவும் நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச்சு பிளஸ் 4 இன்ச்சு. 4 இன்ச்சே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் இது 40 இன்ச்சு அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு தான் இது மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம போட்டுட்டு இதை மார்க் பண்ணும்போது இது வந்து நம்ம என்ன ஷேப் போடுறோமோ அந்த ஷேப், இதில் எந்த ஷேப்பு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட் மாதிரி இப்படியும் போட்டுக்கலாம், ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், இப்படி குழியாகவும் போட்டுக்கலாம். இது வந்து பேக் தட்டு. இது நீங்கள் மேலேயே வேணும்னாலும் இப்படி மேலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வர ஆம்ஹோல் அளவு உங்களுக்கு 8.5 வரணும். அப்படி வரலன்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு இவ்வளோதான் வரும். இதுதான் நம்ம ஸ்லீவுக்கு வச்சு அடிக்கை அளவாக வச்சு நம்ம கட் பண்ணோம். இது வந்து 8.5. இது ரொம்ப இறங்கிருச்சுனாலும் இந்த இடம் தூக்கிக்கும், அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் இதுவே நம்ம இங்கே நெக்கு க்ளோஸாக வரும்போது இப்படி இறக்கிக்கலாம். இது பக்கமாகவே வரனால இது ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அதனுடைய அளவை வந்து நீங்கள் மாற்றணும். இப்போது போட் நெக் அப்படிங்கும்போது ஷேப்பு மட்டும் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் சைடு, அதாவது ஃபோல்டிங் சைடு கட் பண்ணணும், பேக் ஓப்பன் அப்படின்னா. இப்போ இதுலேயே நீங்கள் ஏதாவது இங்கே டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதில் கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நெட் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஷேப்பு தான். ஒரு ஒர்க் போட்டு நம்ம நெட் வைக்கிறோம் அப்படின்னாலும் இதே அளவு தான். இந்த இடத்துல எல்லாம் நம்ம நெட் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஷேப்பில் வேணுமோ அது. போட் நெக்கு தான் எல்லாமே. சப்போஸ் இப்படி நெட்டு வச்சு டீப்பாக வேணும்னா மட்டும் இதை கொஞ்சம் க்ளோஸ் ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. எதனால் அப்படின்னா
ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் டீப்பாக கேட்கும் போது ஷோல்டர் ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப அவுட்டரில் போயிடும். அப்போ வந்து இப்படி என்ன சொல்றது, அந்த அளவுக்கு போடுறவங்க பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப அவுட்டரில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இந்த இடத்துல அக்வேர்டாக இருக்குங்கிறனால இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் டீப் நெக் வச்சு நெட் வைக்கும்போது. மற்றபடி வெறும் போட் நெக் மட்டும்தான் இங்கே இப்படி தான் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரொம்ப தின்னாவே விட்டால் போதும். அதிகபட்சமாக ஒரு 1.5 inch அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்தால் போதும். அப்போ 2.5 to 2.5 அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் டோட்டலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் அப்படிங்கும்போது ஒர்க் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே நெட் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறீங்க, லாஸ்ட்டாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நெக்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது. அப்போது இதெல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு போட் நெக்கு. இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், செஸ்ட்டு வந்து 44, வெயிஸ்ட் வந்து 32, அந்த அளவு வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேக் கட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதாவது போட் நெக்கு பேக் கட் கட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் வீடியோவில் போடுங்க, அது கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நான் கேட்ட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக தெளிவாக புரிகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோஸ் கால்குலேஷன் போட்டு போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு நிறையா சைஸ் ப்ளவுசஸ்க்கு வந்து கட்டிங் எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ இந்த பேக் தட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து நான் 3 types நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து க்ளோஸ் நெக்கு, அப்போ நீங்கள் நார்மலாக வைக்கிறது தின் ஷோல்டர் வச்சுக்கலாம். பேக் சைடில் ஹோல்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன அளவுலேருந்து வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். ஓப்பனும் பேக் ஓப்பன் வச்சுக்கலாம். இதுவே ஒரு ஒர்க் போட்டு உள்ள நெட் வச்சு தைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி டீப் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு இதுதான் அளவே ஒழிய இங்கே நம்ம வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே க்ளோஸ்டு தான், அதனால் இந்த அளவுகளை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணி கட் பண்ணுங்கள். இதனுடைய ஃப்ரண்ட் கட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.